Hello friends, welcome to Shush Channel. நம்ம இன்னைக்கு இந்த அட்ராக்டிவ் பிளான்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதோட பேர் வந்து லெப்பர்ட் லில்லின்னு. இதுக்கு வந்து ஏன் லெப்பர்ட் லில்லின்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து லெப்பர்ட் மேலே எப்படி அது மேலே அந்த ஸ்பாட்ஸ் இருக்குதோ அதே மாதிரி தாங்க இது மேலேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி க்ரீன் லீவ்ஸில் வந்து அது மேலே பாருங்கள் அங்கங்கே டாட் டாட்டாக இருக்கும். இது அதனால தான் இதை பேர் வந்து லெப்பர்ட் லில்லின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், நீங்களே பார்க்கலாம் இங்கே எப்படி அந்த ஸ்பாட்ஸ் வந்து பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இது வந்து எல்லார் வீட்லேயும் இந்த செடியை வந்து வளர்க்குவாங்கங்க. ஏன்னா இது அவங்க கார்டனில் வைக்கும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இருக்கிறதுனால இது எல்லார் வீட்லேயும் இந்த செடியை வந்து வைக்கிறதுக்கு வந்து விரும்புவாங்க. அது கார்டனுக்கு வந்து ரொம்ப இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்குங்க. அந்த கார்டன் வந்து இந்த செடி வைக்கும் போது அது பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். அது இதோட பூங்கள்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள், இதோட பூ வந்து புதுமை எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது நீங்கள் கார்டனில் வைக்கும் போது இது இன்னும் நல்லா பூ பூக்கும் போது ரொம்ப நல்லா இருக்குங்க. இது வந்து நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக கூட நம்ம வந்து இது கார்டனில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது இந்த லெப்பர்ட் லில்லி பிளான்ட் வந்து இதுக்கு பிரைட் இன்டைரக்ட் லைட்டு தாங்க வேணும். அதாவது லைட்டு வந்து நம்ம டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாதுங்க. ஆனால் அதுக்குன்னு நம்ம நெனல்லையும் வைக்கக்கூடாது. இதுக்கு நல்லா வெளிச்சப்படுற இடமா வந்து நம்ம இந்த செடியை வந்து வச்சு வளர்க்கலாங்க. ஆனால் டைரக்ட் சன்லைட்லேருந்து நீங்கள் இதை அவாய்ட் பண்ணணுங்க. இது டைரக்ட் சன்லைட்டில் வச்சா நம்ம அது பேர்ன் ஆகிடும் லீவ்ஸ் எல்லாம். அதனால் இது லோ லைட், அதாவது லைட் கம்மியாக இருக்கிற இடத்துல வச்சா இந்த செடி வந்து நல்லா வளராதுங்க. வளரவும் வளராது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக அந்த ஸ்பாட்ஸுங்கெல்லாம் அவ்வளோ அழகாக தெரியாதுங்க. அதனால் முடிஞ்ச அளவு நீங்கள் நல்லா வெளிச்சப்படுற இடமா பார்த்து வைங்க. அது வெளிச்சம் நல்லா இருக்கணும். அதனால் நீங்கள் உங்கள் விண்டோ கிட்ட சன்லைட் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இடம் பார்த்து நீங்கள் இது வைங்க. அப்போ இந்த செடி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக இதே மாதிரி ஸ்பாட்ஸ் இருக்குங்க. அதுக்கு இப்போ வந்து நம்ம வாட்டரிங்குன்னு பார்த்தா இந்த செடியில் வந்து சாயில் எப்போவுமே கொஞ்சம் ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கணுங்க. ஆனால் நீங்கள் அதுக்குன்னு ரொம்ப தண்ணிங்க ஊற்றிடாதீங்க. கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். அப்புறமா அது ட்ரை ஆகும் போது அதுக்கு தண்ணி ஊற்றுங்க. அதுக்குன்னு தண்ணி தேங்குற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. அது தண்ணி ஊற்றினோடனே வெளியே வந்துடணுங்க. அந்த மாதிரி பாட்டாக பார்த்து நீங்கள் இது வந்து வைங்க. இது வந்து அட்ராக்டிவாக இருக்குங்க. ஆனால் இது வந்து அதாவது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இல்லைன்னா எதுனா செல்ல பிராணிங்க இருந்தால் அதுக்கிட்டேருந்து நீங்கள் தூரமாகவே வைங்க. ஏன்னா இதில் பூக்கிற பூ வந்து ரொம்ப பாய்சனுங்க. அது பசங்க எதுனா சாப்பிட்டுட்டாங்கன்னா ரொம்ப பாய்சன் ஆகிடும். அது இல்லாத அது வந்து சில பேருக்கு வந்து அது ஸ்கின் அலர்ஜி ஆகிடுங்க. இது அதனால் நீங்கள் அது குழந்தைங்க இல்லைன்னா பெட்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் அவங்க கைப்படாத மாதிரி அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து மூணு விதமாக ப்ராபகேட் பண்ணலாங்க. நம்ம கட்டிங்ஸ்லேருந்து ப்ராபகேட் பண்ணலாம், அப்புறமா டிவிஷன் மூலியமாக, அப்புறமா நம்ம ஏர்லேயிங் மெத்தட் மூலியமாகவும் பண்ணலாங்க. இது வந்து ஈஸியாக இந்த மூணு விதத்துலையும் நம்ம ஈஸியாக இந்த செடியை வந்து ப்ராபகேட் பண்ணிடலாங்க. இது இந்த லெப்பர்ட் லில்லி வந்து இதுக்கு வந்து நீங்கள் அதிகமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது ரூட் ராட் ஆகி அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வெள்ளை பூச்சிங்க மாதிரி வந்துடுங்க. அதனால நீங்கள் இதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி மாத்திரை ஊற்றுங்க. இல்லைனா இது வந்து அதோடய இலைங்கள்லாம் பழுத்துட்டு அப்புறமா கீழே விழுந்துடுங்க. அதனால் தண்ணி இதுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாத்திரை நீங்கள் ஊற்றுங்க. இதுக்கு வந்து ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது எந்த இடத்துல வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தாங்க ஃபர்டிலைசர் இதுக்கு கொடுக்கணும். நம்ம இது ஷேடில் வச்சிங்கன்னா அவ்வளோ தேவை இருக்காது. ஆனால் நல்லா இதுக்கு பிரைட் லைட்டில் வச்சிங்கன்னா இந்த செடி வந்து நல்லா வளர்ந்து நல்லா பூ பூக்க ஆரம்பிக்குங்க. அதனால் அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் இதுக்கு அப்பப்போ இதுக்கு தேவையான அளவு ஃபர்டிலைசர் கொடுத்துட்டே இருக்கணுங்க. அப்போ தான் இந்த செடியோட வளர்ச்சி நல்லாவும் இருக்கும், இதில் வந்து அழகாக பூவும் பூக்குங்க. அதனால் அது நீங்கள் எந்த இடத்துல வைக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் இந்த செடிக்கு வந்து நம்ம எந்த மாதிரி ஃபர்டிலைசர் கொடுக்கணுன்றதை நம்ம வந்து டிசைட் பண்ணுங்க. இது